அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் சக்ஸஸான நாளாக அமைய எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இன்று நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு முக்கியமான, எல்லோரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு தலையங்கம், ஒரு விடயம், ஒரு முக்கியமான விடயம், அது ஆச்சரியமான விடயம். என்ன? வேகமாக மனப்பாடம் செய்வது எப்படி? ஞாபக சக்தியை அதிகரிக்க நாங்கள் என்ன செய்யலாம்? இப்போ இன்றைய பிள்ளைகளுக்கு மனப்பாடம் செய்வது மிகவும் சரியான கஷ்டமாக கடினமாக இருக்கும். இப்போ அதை பற்றி பார்ப்போம். எப்படி எப்படியெல்லாம் நாங்கள் என்னென்ன ட்ரிக்ஸ் செய்து என்னென்ன மாதிரி நாங்கள் படித்து கொண்டால் எங்களுக்கு வேகமாக மனப்பாடம் செய்து கொள்ளலாம் என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னே எனக்கு நிறைய ஆதரவு இருந்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். புதிதாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினை அமர்த்தி எனக்கு ஆதரவும் ஊக்கமும் தாருங்கள். வாங்க பார்ப்போம். என்னென்னு சொன்னால், நாங்கள் டெஸ்ட்டு போய்க்கு முன்னால் குழப்பம் இருக்கும், பரீட்சை டெஸ்ட்டுனா பயம், பதட்டம், குழப்பம், இதெல்லாம் ஏற்படும், தெளிவில்லாமல் இருக்கும், எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கு. அப்போ இதுக்கு நாங்கள் பாடமாக்கணும், நிறைய பாடமாக்கணும், நிறைய நிறைய விடயங்களை பாடமாக்கி வச்சிருந்தா தான் எந்த தெளிவும் எந்த குழப்பமும் இல்லாமல் டெஸ்ட் செய்யலாம். இப்போ தன்னம்பிக்கையோடு நாங்கள் டெஸ்ட்டுக்கு போகணும்னா நிறைய பாடமாக்குவோம். இப்போ எப்படி பாடமாக்கலாம்? பாடமாக்குறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லினேன். அது இப்போ நாங்கள் சின்ன வயசுலேருந்து முதலாவதாக நாங்கள் ஒரு 10-15 விடயங்கள் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது விடயம் வந்து சிறு வயதிலேயே பாடமாக்கணும். சின்ன பிள்ளையிலேயே 3 வயதிலேயே போயம், வாய்ப்பாடு, ஆனா அவனா, ஏபிசிடி, இதெல்லாமே நாங்கள் 3 வயதுலேருந்து படிக்க, அப்படி நாங்கள் இந்த 2 வயசுலேருந்தே படிக்க தொடங்கிடுவோம். இப்போ இந்த காலத்தில் அப்போ நாங்கள் அப்படி படிக்கல, எங்களுக்கு அது வாழ்நாள் பூரா மறக்காமல் இருக்குது. இப்போ அதுக்காகத்தான் அது சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் படிக்கிறது, எல்லாத்தையும் பாடமாக்கணும். இப்போ அந்த வயசில் நாங்கள் படிக்கிறதெல்லாம் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நாங்கள் அந்த சின்ன வயசுலேயே படிக்கணும். ஓகே, சின்ன வயசு இல்லாட்டிக்கும் எந்த வயசுலேயும் நாங்கள் பாடமாக்க வேணும். நாங்கள் படிக்கவே காணாவினாயெல்லாம் படிப்போம், முக்கனாங்கண்ணா படிப்போம், ஏபிசிடி படிப்போம், திருக்குறள் கூட படிக்கிறக்கலாம். நிறைய திருக்குறளை பாடமாக்கணும். அப்போ பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா சின்ன வயசுலேயே விளங்கிய விளங்காமலோ திருக்குறளை பாடமாக்க பழக்குவோம். தேவாரங்கள், இப்போ நாங்கள் சின்ன வயசில் பழகின பாடமாக்கின தேவாரங்கள் எங்களுக்கு கூடுதலாக ஞாபகம் நிற்கும். அப்போ 5 கருத்துன அப்படி எல்லாமே சின்ன வயசில் நாங்கள் என்னென்ன பழகியிருக்கிறோமோ, என்னென்ன பாடமாக்கி இருக்கிறோமோ, அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அப்போ பாட்டி வடை சுட்ட கதையென்றால் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஏன்னு சொன்னால் அதை சின்ன வயசில் முதல் அம்மா அப்பா சொல்லித்தர ஒரு கதை. அதே மாதிரி எல்லா உடையத்தையும் வாய்ப்பாடும் சின்ன வயதிலேயே அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருவோம் பிள்ளைகளுக்கு. அந்த கணக்குகள், சென்டிமீட்டர் கணக்கு, மில்லிமீட்டர் கணக்கு, எல்லா கணக்குகளும் அந்த வாய்ப்பாடுகளையும் சின்ன வயசுலேயே பாடமாக்கிடுவாங்க. எந்த ஒரு சயின்ஸில் பாடமாக்குற நிறைய விடயங்கள் அதெல்லாம் சின்ன வயசுலேயே பாடமாக்கிடுவாங்க. அப்படியெல்லாம் சின்ன வயசுலேயே பாடமாக்கினா கணக்கு என்று சொன்னால் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இங்கிலீஷ் என்று சொன்னால் இங்கிலீஷில் நிறைய போயம், நிறைய இது, நிறைய வசனங்களை பாடமாக்கி வச்சுருந்தா எங்களுக்கு அது பயமாக இருக்காது, பழகிறதுக்கு சுவமாக இருக்கும். இப்போ அம்மா அப்பா சின்ன இந்தியில் அதையும் பழக்கிடுவோம். அதுக்காக பெருசாக வந்த இல்லையாண்டியில் பெருசாக வந்தாலும் பாடமாக்கத்தான் வேணும். இப்போ அந்த பாடமாக்கில் ஏன் மறக்கிறோம்? மறதி வந்து அது ஒரு பெரிய விஷயமா, பெரிய ஒரு விடயமா நாங்கள் நினைக்கக்கூடாது. மறதி வரத்தான் வேணும். மறதி வந்தால்தான் நாங்கள் எங்களுக்கு தேவையில்லாத விடயங்களை நாங்கள் மறந்து போட்டு புதிய புதிய விடயங்களை நாங்கள் படிக்கிறதுக்கு அது ஒரு தேவையான விஷயம். மறதி வேணும், ஆனால் நாங்கள் மறக்காமல் இருக்கணும். அப்போ நாங்கள் இந்த மறதியை வந்து நாங்கள் ஒரு நோயாகவோ, அது ஒரு பெரிய பிரச்சனையாகவோ அதை நாங்கள் பார்க்கக்கூடாது.
அது அப்படி இல்லை. மறதி முக்கியம், மறதி தேவை. ஆனால் அது எங்களுக்கு தேவையான நல்ல நல்ல விடயங்களை நாங்கள் கொண்டு வரோம். நிறைய பழக 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 நல்ல விடயங்களை நாங்கள் படிக்க படிக்க, நல்ல விடயங்களை நாங்கள் பாடமாக்க பாடமாக்க, எங்களுக்கு தேவையில்லாத விடயங்கள் எங்களை விட்டு போவோம், நாங்கள் மறந்து போயிடுவோம். அதனால் எங்களுக்கு மூளையில் புதிய விடயங்கள் பதிய வைக்க வேண்டும். மூளையில் புதிய விடயங்கள் பதிய பதிய எங்களுக்கு மூளை ஃப்ரெஷ்ஷாக வந்து கொண்டிருக்கும். அடுத்து நாங்கள் வந்து மறக்காமல் இருக்கோம்னு சொன்னால், நெடுகளும் பல படிக்க வேணும். ஒவ்வொரு நாளும் படிக்கணும். இப்போ 100 நாள் பாடம், 6 நாள் விட கெடும். இப்போ 6 நாள் படிக்காட்டிக்கே அது மறந்து போய், இப்போ நாங்கள் அதை மறக்காமல் இருக்கோம்னா திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் அதை பாடமாக்க வேணும். அப்படி நாங்கள் திரும்ப திரும்ப படிக்கல, எங்களுக்கு அது டக்குன்னு பாடம் வேணும். அது முக்கியம். இப்போ நாங்கள் எப்பையும் நாங்கள் என்ன செய்யணும், திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். இப்போ நிச்சயமாக அது எங்களுக்கு பாடம் வரும். அடுத்தது நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் படிக்கிறோம், அது மறக்காமல் இருக்கணும்னு சொன்னால், தனியாக காதால் கேட்கிறது மட்டும் போதாது, கண்ணாலையும் பார்க்கணும். இப்போ கண்ணாலையும் பார்த்து பார்த்து படிக்கல அது எங்களுக்கு, இப்போ கூடுதலாக கார்ட்டூன் பார்க்கல அது ஞாபகத்தில் நிற்கும். அதுக்காக வேண்டி தான் கார்ட்டூன் பார்க்குறது. அப்போ நாங்கள் அதே மாதிரி நாங்கள் என்ன படிக்கிறோமோ அதை நாங்கள் கண்ணாலையும் பார்த்து படிக்கணும், காதாலையும் கேட்டு படிக்கணும், கண்ணாலையும் கேட்டு படிக்கணும், அதே மாதிரி எழுதியும் படிக்கணும். இப்போ அதே நாங்கள் என்ன படித்தோம்ன்றதை எழுதி குறிப்பெடுத்து படிக்கல அது இன்னும் கொஞ்சம் கூட ஞாபகத்தில் நிற்கும். இப்போ நாங்கள் தனியும் ஒரே ஒரு வித முறையில் படிக்கக்கூடாது, எல்லா விதத்துலேயும் நாங்கள் முயற்சி செய்து எல்லா விதத்துலேயும் எழுதி படிக்கலாம், பார்த்து படிக்கலாம், கேட்டு படிக்கலாம். அப்போ அது வந்து எங்களுக்கு கூட மனப்பாடம், தக்கண்டங்களுக்கு அது பதிகிறதுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அப்போ அது வந்து முக்கியமாக நிறைய வழிகளில் பயன்படும். நாங்கள் படிக்கிறத விளங்கி படிக்கணும், புரிந்து படிக்கணும். விளக்கம் இல்லாமல் படித்தா அதை நாங்கள் மறந்துடும். நாங்கள் ஒரு விடயத்தை படிக்கல அதை விளக்கத்தோடு புரிந்து படித்தா அது எங்களுக்கு ஞாபகத்தில் மறக்காமல் தேவையான நேரத்தில் நினைவுபடுத்துறதுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ நாங்கள் அந்த விடயத்தை விரிந்து விரிவாக புரிந்து படிக்க வேணும், ஆராய்ந்து படிக்க வேணும். ஒரு விஷயத்தை முழுசாக எல்லா பக்கத்தாலையும் படித்தாத்தான் அது எங்களுக்கு விளங்கும், அது எங்களுக்கு புரியும். இப்போ அது ஞாபகத்தில் நிற்கும், மறக்க மாட்டேன். படித்ததை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி பார்க்கணும். படித்தாச்சு தானே என்று போட்டு விட்டுட்டு போகக்கூடாது. படித்ததை நாங்கள் ஒரு விடயத்தை படித்தா அந்த படித்ததை படித்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு நாங்கள் எங்களுக்குள்ளே நிறைய கேள்விகளை கேட்டு கேட்டு அதை நாங்கள் திரும்ப நினைவுபடுத்தி பார்க்கல அது எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். நாங்கள் உடனே படித்து முடித்த உடனே திருப்பி பார்க்க, திரும்பி மனசில் நாங்கள் அதை கற்பனை பண்ணி திருப்பி பார்க்கலாம். அப்படி பார்க்கல அதை திரும்ப திரும்ப பார்க்கல அது எங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும். அதே மாதிரி நாங்கள் ஒன்று படித்தா அதை மெச்சவைக்கு விளங்கப்படுத்திக்க. இப்போ மெச்சவைக்கு நாங்கள் இன்னொரு எங்கள் ஃப்ரெண்டுக்கு போய் அதை பற்றி நாங்கள் இந்த படித்த விடயத்தை போய் நாங்கள் அதைக்கு விளங்கப்படுத்திக்க, அதைக்கு சொல்லிக்கல. இப்போ நாங்கள் அப்படி சொல்ல போகிறோம்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே எங்களுக்குள்ள பத்து தரம் திரும்ப திரும்ப அதை பற்றி யோசித்து பார்த்துருப்போம், நினைவுபடுத்தி பார்த்துருப்போம். அப்போ அது மெச்சவைக்கு சொல்லிக்கல, மெச்சவைக்கு விளங்கப்படுத்திக்கல, இன்னொரு ஆளுக்கு படிப்பு கேட்கல, எங்களுக்கு அது மனதில் பதிகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நாங்கள் மெச்சவைக்கு நாங்கள் படித்ததை மெச்சவைக்கு விளங்கப்படுத்துவேன், அப்படி விளங்கப்படுத்தி மெச்சவைக்கு சொல்லி கொடுக்கல அது எங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும். அடுத்து நாங்கள் நீண்ட நேரம் படிக்கக்கூடாது, ஒரு விடயத்தை 5-6 மணித்தியாலம் படிக்கக்கூடாது. குறைந்தது ஒரு 25 நிமிஷம், ஆக பெரியாக்கலைனா 25 நிமிஷம் படிக்கலாம், மற்றும்படி ஒரு 20 நிமிஷம் படிச்சுட்டு அதை திருப்பி பார்க்கணுமே ஒழிய தொடர்ந்து ஒரே ஏரியா எல்லாத்தையும் படித்தா ஒரு யோசனமும் இருக்காது.
நாங்கள் நீண்ட நேரம் படிக்கிறதை விட கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அதை திருப்பி நாங்கள் எங்கள் மனசில் சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி நீண்ட நேரம் படிக்கிறது, நீண்ட விடயங்களை ஒரேடியாக படிக்கிறதும் கூடாது. இடைவெளி விட்டு விட்டு படிக்கணும். ஒரு விடயத்தை படித்து முடித்தால் அதை பற்றி நாங்கள் ஆயிரம் கேள்வி கேட்டு எங்களுக்குள்ளேயே நாங்கள் அதுக்கான விடயங்களை தேடி பிடிச்சி அதை பழகி அந்த விடயங்கள் எங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு தான் மற்ற விடயம் படிக்கிறதுக்கு போக வேண்டும். அதே மாதிரி தொடர்ந்து நீண்ட நேரமும் படித்து கொண்டிருக்கக்கூடாது. படித்து இடைவெளி விட்டு போய் வெளியில் போய் நடந்து களைப்பாரியோ கதைச்சு சிரித்து ஒரு 5-10 நிமிஷம் இடைவெளி விட்டுட்டு தான் திருப்பி வந்து மற்றதை படிக்க தொடங்க வேண்டும். எழுதி படிக்கிறது, குறிப்பெழுத்து படிக்கிறது, இதெல்லாம் கூடுதலான ஞாபகத்திற்கு வைக்க ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து நாங்கள் வந்து படிக்கல, எங்களுக்கு இது ஞாபகம் வரணும், ஞாபகத்தில் நாங்கள் வச்சிருக்கோணும்னு நினைச்சு அதை அக்கறையாக அதில் கவனம் செலுத்தி அதை நாங்கள் படித்தமே இருந்தால் அது எங்களுக்கு நிச்சயமாக ஞாபகத்தில் நிற்கும். நாங்கள் அலட்சியப்படுத்தினா அது எங்களுக்கு ஞாபகத்தில் நிற்காது. இப்போ முக்கியமாக இப்போ நாங்கள் பெரும்பாலும் டெலிஃபோன் நம்பர்கள் எங்கள்கிட்ட அம்மா அப்பா எங்களோட அக்காக்கள் இந்த டெலிஃபோன் நம்பர்கள் எங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும். ஆனால் ஒரு 3-4 எங்களுக்கு தேவையில்லாத ஆள் இந்த டெலிஃபோன் நம்பர்னு சொன்னால் அதை நாங்கள் அண்டே மறந்துடுவோம். இப்போ நம்பர்கள் எங்களால் சொல்லி இல்லாமல் இருக்கும். அதுக்கு காரணம் நாங்கள் வந்து அது தேவையில்லை தானே அந்த அலட்சியம். அதே தான் படிப்பிலை, நாங்கள் அலட்சியமாக படித்தா எங்களுக்கு ஞாபகத்தில் நிற்காது. இப்போ எங்களுக்கு இது தேவை, எங்களுக்கு இது வேணும். ரெண்டாவது இந்த அதை நாங்கள் விளங்கி பிரிஞ்சு அதை இந்த பெருமதியை நாங்கள் பார்க்கலான் எங்களுக்கு அது படிப்பு ஞாபகத்தில் நிற்கும். அடுத்தது நாங்கள் ஞாபகத்தில் எங்களுக்கு இருக்கணும்னு நாங்கள் புதிய புதிய விடயங்களை கற்கணும், படிக்கணும். ஒரு விடயத்தை பற்றி நிறைய விஷயங்களை நாங்கள் ஆராய்ஞ்சு தேடி எடுத்து படிக்கல எங்களுக்கு இந்த விடயங்கள் ஞாபகத்தில் நிற்கிறதுக்கு கூட சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்போ ஒரு கணக்கு போட்டு பார்த்தா அந்த கணக்கை பற்றி நிறைய வேறு வேறு மெதேடுகள் இருக்கும். அந்த வேறு வேறு மெதேட்டையும் நாங்கள் எப்படி போடுறேன்னு போட்டு பார்க்கல எங்களுக்கு இந்த கணக்கை பற்றி முழு விஷயமும் தெரியவே. இப்போ நாங்கள் அந்த கணக்கை சுகமாக போடுவோம், நாங்கள் மறக்க மாட்டோம். அடுத்தது இன்னும் சில பேர் மருந்து மாத்திரை எல்லாம் பயன்படுத்துவது, அதெல்லாம் கடையில் விற்கணும் அட்வர்டைஸ்மெண்ட் தெரியுது, நீங்கள் இந்த மருந்தை குடித்தா நீங்கள் மறக்க மாட்டீங்க, நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருப்பீங்க என்று சொல்லி அந்த மருந்துகள் வந்து சில பேர் பாவிக்கிறதாகவும் இருக்கும். அது வந்து மிகப்பெரிய தவறு. அம்மா அப்பாவும் அதை கவனிக்கணும், பிள்ளைகளும் அதை விளங்கி கொள்ளணும். இந்த மருந்தால் உங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை, எந்த பயன்பாடும் இல்லை. ஆனால் அதால் உங்களுக்கு பக்க விளைவுகள் வேறு வேறு வருத்தங்கள் வருமென்றதை நீங்கள் வச்சு கொள்ளணும். அப்போ நாங்கள் மருந்து குடிக்கிறத விட அதுக்கேற்ற சாப்பாடுகளை சாப்பிடுவோம். இப்போ ஞாபகத்தை வச்சிருக்கணும்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் இயற்கையான சாப்பாடுகள் சாப்பிட வேணும். காய்கறிகள் பழங்களை இயற்கையாக இருக்கிற பழங்களை சாப்பிடலாமே ஒழிய மருந்து மாத்திரைன்னு சொல்லி போகிறது மிகப்பெரிய தவறு. ஞாபகம் மருந்துன்றது ஒரு குறை இல்லை, அது ஒரு நோய் இல்லை. அப்போ அதை நாங்கள் பெருசாக யோசிக்கக்கூடாது. வாழைப்பழம், மாதுளம்பழம் இது வந்து பழங்களுக்குள்ளேயே மிகவும் சிறந்த பழங்கள். இதில் சாப்பிடக்கிற ஞாபக சக்தி கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. வெண்டைக்காய், பச்சை காய்கறிகள், பருப்பு வகைகள், கசுக்கொட்டை, கச்சான், முந்திய அப்படியான சாப்பாடுகளை நாங்கள் சாப்பிடக்கிற இயற்கையோட இயற்கையான உணவுகளை நாங்கள் காய்கறிகளை பச்சை காய்கறிகள் இல வகைகளை நாங்கள் விரும்பி கூடுதலாக சாப்பிட வேணும். அப்படி சாப்பிட்டாலும் எங்களுக்கு ஞாபக சக்தி நிறைய நன்றாக வரும். அடுத்த தலையில் வந்து நாங்கள் இப்போ எண்ணெய் வைக்கவே இல்லை. எண்ணெய் வச்சு தலையை மசாஜ் பண்ணிக்கல அந்த வெத்த ஓட்டங்கள் எல்லாம் சுற்றி தலை
அந்த மூளையை சுற்றி அந்த வெப்ப ஓட்டங்கள் எல்லாம் எல்லா மூளைக்கும் எல்லா இடங்களுக்கும் அந்த எண்ணெய்கள் போய் மூளையை புத்துணர்ச்சியாக்கும். இப்போ அப்படி புத்துணர்ச்சி ஆக்கிக்கு எங்களுக்கு ஞாபக சக்திகள் கூடுதலாக வர்றதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. அப்போ அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்றையில் இப்போ முக்கியமாக செய்ய வேணும். அதாவது எண்ணெய் மசாஜ் தலையில் ஒரு கிலோமீது ஒரு நாளைக்கு அந்த தலைக்கு எண்ணெய் வச்சு அந்த தலையை மசாஜ் பண்ணி அதை நாங்களே செய்ய வேண்டும். அம்மா அப்பா இருந்தால் அவர்களை கொண்டு வச்சு செய்யலாம், இல்லைன்னு சொன்னால் நாங்களும் எங்கள் அந்த தலைக்கு நாங்கள் வச்சு மசாஜ் செய்கிறது மிக மிக முக்கியம். அடுத்தது பிள்ளைகளுக்கு வந்து விளையாட்டு முக்கியம், வெளியில் போய் கதைக்கிறது, சிரிக்கிறது. சிரிக்கலாம் எங்கள் மூளை நரம்புகள் கூட வேலை செய்யும். அதால் எங்களுக்கு கூட ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதே மாதிரி நாங்கள் ஆடல் பாடல் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் விளையாடுறது சிரிக்கிறது, எங்களுக்கு பிடிச்ச ஆக்களோடு நாங்கள் கதைக்கிறது, இது எல்லாமே எங்கள் மூளையை ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கோம். அப்போ அதால் எங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு கூடுதலான வாய்ப்பு இருக்குது. நாங்கள் கூடுதலாக புதிய விடயங்களை கேட்க வேணும், புதிய விடயங்களை. ஒரே ஒரு படிப்புன்னு சொல்லி இருக்காமல் நிறைய பாசியலை படிக்கிறது, நிறைய விடயங்களை படிக்கிறது, நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறது, இது எல்லாம் எங்கள் மூளைக்கு ஞாபகத்துவனை அதிகரிக்கிறதுக்கு சந்தர்ப்பமாக இருக்கும். அடுத்தது கூடுதலான நேரம் நித்திர கொள்ள வேண்டும். நல்லா நன்றாக ஆழ்ந்து நித்திரை கொள்ள வேண்டும். ஆழமாக எவ்வளவு நேரம் நித்திரை கொள்கிறோமோ அது அவ்வளோத்துக்கு நல்லா. கூடுதலான நேரம் நித்திரை டிஸ்டர்ப் இல்லாமல் நாங்கள் நித்திரை கொள்வது எங்களுக்கு முக்கியம். இப்போ அதுவும் எங்கள் ஞாபக சக்தியை வளர்த்துக்கொள்கிறதுக்கு முக்கியமாக இருக்கும். அடுத்து நாங்கள் வந்து டிவி பார்க்குறது, கேம் விளையாடுறது, இதெல்லாம் குறுகிய வட்டத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிற 4 சுவருக்குள்ளே இருக்கிறது, கிணற்று தவளை மாதிரி வாழ்கிறது, சோம்பறியாக இருக்கிறது, நிறைய கவலைகளோடு இருக்கிறது, மன இறுக்கத்தோடு இருக்கிறது, இதெல்லாம் ஞாபகம் மறதிக்கு காரணமே இருக்கும். எங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் நாங்கள் டக்குன்னு மறக்கிறதுக்கு காரணமே இருக்கும். அப்போ இதுகளையும் நாங்கள் அம்மா அப்பாவும் சரி நாங்களும் பிள்ளைகளும் சரி இதுகளை முக்கியமாக கவனிக்க வேண்டும். இப்போ வருத்தம் உள்ள பிள்ளைகள் அது வேறு, ஆட்டிசம் உள்ள பிள்ளைகள், எல்லாட்டிக்கு சில பிரச்சனைகள் உள்ள பிள்ளைகள், இப்போ சில பிள்ளைகளுக்கு வாசிக்கிறது கஷ்டமே இருக்கும், சில பிள்ளைகளுக்கு கதைக்கிறது கஷ்டம், அப்படியான பிள்ளைகள் வந்து அவைகள் அதுக்கு கண்டுரிய ஆக்களோட தொடர்பு கொண்டு அங்கே அவைகள்ட்ட போய் அவைய உதவியப்படலாம். மற்றும்படி எல்லா பிள்ளைகளுக்கும் ஞாபக சக்தி வந்து ஒரே அளவாக தான் இருக்கும், ஒரு ஆளுக்கு கூட ஒரு ஆளுக்கு குறையாண்டில். ஆனால் நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்கிற முறையில் தான், பயன்படுத்துகிற விதத்தில் தான் எங்களுக்கு ஞாபகம் கூடுதலாக இருக்க காரணம். இப்போ நாங்கள் சின்னதில் பழகினதான் டக் டக் டக்குன்னு எங்களுக்கு ஞாபகத்தில் வருதுன்னு சொன்னால் நாங்கள் திரும்ப பழக வேண்டும், திரும்ப பாடமாக்க வேண்டும். இந்த காணொளி அனைவருக்கும் பயனுள்ளதாக பிரயோசனம் உள்ளதாக இருக்கும்னே நம்புகிறேன். உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன முறையில் ஞாபகம் வர்றதுக்கு பயன்படுத்தினீர்கள், எப்படி அந்த பிள்ளைகளை ஞாபக சக்தி வர்றதுக்கு என்னென்ன செய்வீங்கன்னு இந்த கமெண்டில் எழுதுங்க. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரட்டும் முயற்சி. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரட்டும் முயற்சி. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு ஆதரவு தாருங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.